தல 57 விவேகம். ஸோ எப்படா படம் வரும்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமாக படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழகம் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு வைடாக வந்து மாஸ் ஹிட் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தை பற்றி ரிவ்யூ, படத்துக்குள்ளே வேடா ஏண்டா நான் சாசன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நல்லாவே கேட்குது. ஸோ படத்துக்குள்ளே வரணும் பார்த்தீங்கன்னா, AK-57 முன்னாடி நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம்ல, அந்த AK-க்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் அஜித்குமார் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் படத்தில் வர பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அஜய் குமார். ஸோ இந்த அஜய்குமார்ன்ற பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்ஸு, ஒரு கெத்து, ஒரு விவேகம் இருக்கும் அப்படின்றது படத்தில் ஒவ்வொரு சீன்லையும் காட்டியிருக்காங்க. இது நம்ம ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக படம் பண்ணியிருக்காங்களே உண்மையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்க, அடா ஹாலிவுட்டே மிஞ்சிட்டா இருங்க நம்ம தலை அப்படின்னு தான் சொல்லணும். சிவா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு, வீரம், வேதாளம், விவேகம். ஸோ மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அனிருத்தோட பீஜியம் வந்து ஒவ்வொரு சீன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வரும்போது சீட்டோட எஜ்ஜில் உட்காந்துருப்பாங்க, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மாஸ் பீஜியம் கொடுத்துருக்காரு நம்ம அனிருத். அடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் சீனில் வந்ததுனால அக்ஷரா ஹாசன் கலெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நட்டாஷா அப்படின்னு வந்திருக்காங்க, நம்ம ஏற்கனவே நட்டாஷான்றது கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பொண்ணு நம்மகிட்ட எல்லாம் சாட் பண்ணல. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் வச்சுருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஹேக்கராக வர அக்ஷரா ஹாசன் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால், காஜல் அகர்வால் லொடலுடன் பேசாமல் அழகாக கண்ணிலே ரொமான்ஸாக பேசியிருக்காங்க. காஜல் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அந்த இதுவரை நம்ம பார்த்த காஜல் அகர்வால்லாம் கொஞ்சம் அரலூசமாக இருந்திருக்கும், ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மனைவியாக இருக்க என்னென்ன தகுதி இருக்குமோ அந்த அத்தனை தகுதியும் வந்து காஜல் அகர்வாலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இதுவரை தமிழ் சினிமாவில் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டம். தலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் செம்மையாக டயலாக் விட்டுருப்பார். அது என்ன டயலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொண்டாடக்கூடாது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சீன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலை ரசிகர்லாம் வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலந்து செலிப்ரேஷன் பிச்சு ஓடிச்சு படம் வந்து எல்லாருமே செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. படத்தை பற்றி ஷார்ட்டாக ஒன்லைனில் சொன்னோம்னா மாஸு கிளாஸு, ஸோ ரெண்டுமே இருக்கு இந்த படத்தில். ஆர்ட் டைரக்டர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் கையாண்டுருக்காங்க. செட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீன் ஃப்ரேம் இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸான ஒரு வியூ கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு படம் ரொம்ப பிடிக்கும், தாராளமாக போய் பார்க்கலாம். ஒரு நண்பர்கள் வந்து துரோகம் பண்ணாங்கன்னா அந்த வழி எப்படி இருக்கும், அந்த வழியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம், ஸோ அந்த நண்பர்களையே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை எப்படி கையாளுவோம் அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதை. தலை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு, நம்ம தலையா இது அப்படின்னு நம்மளே அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தலை சிக்ஸ் பேக் வச்சிருக்காரா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, சத்தியமாக தலை இந்த படத்தில் சிக்ஸ் பேக் வச்சிருக்காரு. இந்த அளவு ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப வருஷத்து கழிச்சு அது நம்மளோட ரசிகர்களுக்காக அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங்காக இருக்கும். நம்ம மட்டும் கொண்டாடல, நிறைய செலிபிரிட்டிஸும் இப்போ தலை விவேகம் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும். ஸோ சினிமா 727 நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5-4. மேலும் சினிமா 727 செய்திகள் தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.